வெல்கம் டு ஆயிஷா அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். இந்த மார்னிங்கில் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணேன், அதனால் ஸ்க்ரீன் டைரெக்டாக இங்கே வர வேண்டியதாகிடுச்சு. ஓகே, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் நமக்கு இதில் பார்க்குறது. டிஃப்ரெண்டான டாபிக்னு சொல்கிறத விட வெரி இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட்னு சொல்லலாம். நம்ம பிஜிடிஆர்பியில் மட்டும் இல்லாமல் இது நம்மளோட யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு சிஎஸ்ஆரில் இருக்குங்களா, அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எஸ்டர்டே நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம டெஸ்ட்டு சீரியஸ் இருக்குங்களா, ஃபோர் டெஸ்ட் சீரியஸ் ஃபோரில் என்ன சொன்னேன்னா, நெக்ஸ்ட்டு கிளாஸ் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து அப்ரிவேஷன்ஸும் இருக்கும், சைக்காலஜி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். பட் நம்ம சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம், எவ்ரிடே சயின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுலேருந்து ஒரு கொஷின் வருது, அப்ரிவேஷன் ஒரு கொஷின் வர மாதிரி எவ்ரிடே சயின்ஸ்லேருந்து கொஷின் வருது. ஏன்னா நம்மளோட ஜிகே பேப்பரில் கரெக்டாக யூனிட் நம்பர் 7 இருக்கலாம், ஜிகே பேப்பரில் யூனிட் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எவ்ரிடே சயின்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் உங்களோட சிலபஸ் ஆல்ரெடி ஆயிஷா அகாடமியில் கொடுத்துருப்போம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யூனிட் நம்பர் 6 வந்து அப்ரிவேஷன்ஸாக இருக்கும், யூனிட் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சயின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டா நம்ம சைக்காலஜியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து மல்டிபிள் கொஷின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸில் இதெல்லாம் கேட்குறாங்க, நம்ம எக்ஸாம்ஸ்லையும் இருக்குது, அதாவது நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸ்லையும் இருக்குது, மற்ற எக்ஸாம்லுக்கு. அதனால தான் செலக்டடாக கொஞ்சம் எல்லா கொஷின் பேப்பரும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஆயிஷா அகாடமி உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு தேவை. எப்பவும் போல் ஒரு மக்களுக்கு சேவை பண்ணணும்னும் போது சக தோழர்களுக்கு தோழிகளுக்கு சேவை பண்ணுறோம், இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்கு அக்காக்களுக்கு சேவை பண்ணுறோம் அப்படின்னா தடங்கல்கள் வரதான் செய்யும், இடையூறுகள் வரும். கடந்த ஒரு 2 நாட்களாக நிறைய இடையூறுகள் நம்மளுடைய வாட்ஸ்அப்பு ஆயிஷா அகாடமி குரூப்புக்கு. அதே மாதிரி நிறைய ஆக்டிவ் மெம்பர்ஸ் இல்லை, அது என்ன அப்படின்னு ரீசன் தெரியல. ஸோ சில குரூப் ஆக்டிவாக இருக்குது, சில குரூப் ஆக்டிவாக இல்லை. ஸோ இந்த ஜிகே கொஷின்ஸு சைக்காலஜி கொஷினுக்காக வர டீச்சர்ஸ், மை கைண்ட் ரிக்வஸ்ட், உங்கள் குரூப்பை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள், உங்கள் குரூப்பில் நீங்கள் பேசுங்கள், கொஷின் பண்ணுங்கள். அழுது குழந்தை தான் பால் குடிக்கும்ன்ற மாதிரி நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் ஏதாவது மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள், சொல்லி கொடுங்க. இப்போ கூட உங்களுக்கு நான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா ஐ எம் நாட் ஆல்ரெடி நாலேஜபிள் பர்சன், ஸோ உங்களுக்காக தேடணும் அப்படின்னும் போது தான் எனக்கு இது நாலேஜ் நான் கெயின் பண்ணுறேன். இது நான் எனக்குள்ளேயே நோட்ஸ் எடுத்துக்கின்னு நானே படிக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு 10 நிமிஷம் ஒர்க்கு. நான் காலையில் எழுவேன், நோட்ஸ் எடுப்பேன், எழுதிப்பேன், புக்கை மூடி வச்சுட்டு நான் என் வேலையை பார்த்துட்ருப்பேன். இப்போ நான் மட்டும் படிச்சுட்டு போகிறதுக்கான சான்சஸ் 95% பெஸ்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த ரிமைனிங் 5% தான் பிடிச்சிருக்கு. நான் படித்த அந்த 95% கான்செப்டை உங்களுக்கு நான் 5% கொடுத்தேன்னா எனக்கு 100% ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிடுது. ஏன்னா எனக்கு எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியுது, ஏன்னா உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், 2 டைம்ஸ் ரெடி பண்ணுறேன், அதே மாதிரி டைப் பண்ணுறேன், உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும் போது எனக்கு கெயின் ஆகும். ஸோ நீங்களும் மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இட்ஸ் ஆல் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். நான் நீங்கள் மாணவர்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் பயிற்சி எழுதுறதுக்காகவும் இதுவும் ஒரு பயிற்சி களம் தான். ஸோ உங்களுடைய போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற ஆயிஷா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த நம்ம ஆயிஷா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு டீச்சரை கூட விட்டுறாதீங்க. ஏன்னா பாரதியார் பாட்டு இருக்குது இல்லைங்களா, ஓடி விளையாட பார்ப்போம், ஒளிஞ்சிருக்க ஆகாத பார்ப்போம், கூடி விளையாட பார்ப்போம், ஒரு குழந்தையை வையாத பார்ப்பேன்னு. ஸோ கூடி விளையாட வேணாம், நம்ம கூடி படிப்போம், ஒரு டீச்சரை கூட விடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகன், கூடி படியுங்கள் ஆனால் ஒரு டீச்சரை கூட விடாதீங்க. எல்லாரையும் சேர்ந்து கூட கூட்டுப்போங்க, யாருமே போட்டியாளராக நினைக்காதீங்க, எல்லாரையும் தோழராக நினச்சி படிங்க, கண்டிப்பாக உங்கள் நல்ல எண்ணத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இந்த அப்ரிவேஷன் பார்த்துலாம் பாருங்கள், இந்த அப்ரிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒபேக், இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக் அப்படின்ட்டு. இது அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு படிங்க. ஆல்ரெடி நான் குரூப்பில் போட்டுவிட்டேன் உங்களுக்கு, ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இதை போட்டால் அதை எங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடுத்து இஸ்ரோ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் யூவி, இது வந்து ஜென்ரல் சயின்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். அல்ட்ரா வயலட் ரேஸ் ஐயான்றது இன்ஃப்ராரெட் ரேஸ் சொல்லுவோம், அகச்சிவப்பு கதிர்கள், யூவினா புறவுதா கதிர்கள் அப்படின்னு இருக்கும். எய்ட்ஸ் வந்து நல்லாவே தெரியும், அக்வைர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎம் அண்ட் பிஎம், இது வந்து டெய்லி சயின்ஸ்ன்றதுனால இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆன்டி மெரிடியம், அதுக்கப்புறம் போஸ்ட் மெரிடியம், அது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏடினா ஆனோடோமினி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஃப்டர் கிறிஸ்ட், டெத் ஆஃப்டர் டெத் ஆஃப் கிறிஸ்ட்,
பிஃபோர் கேஸ்ட் பி என்றது ஏஐ. அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் கூட வரும், ஆப்ஷனில் ஏர் இண்டியா வந்து ஏர் இண்டியா போடுங்க, ஆப்ஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இதை போடுங்க. பி பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம். அதே மாதிரி ஆப்ஷனில் பாரத் பெட்ரோலியம் வந்துச்சுன்னா நீங்கள் பாரத் பெட்ரோலியம் போடுங்க, பிளட் ப்ரெஷர் வந்தால் பிளட் ப்ரெஷர் போடுங்க. மேலே சொன்ன மாதிரி தான் ஏஐ கேட்ட மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு சிஎஃப்சி, குளோரோ ஃப்ளோரோ கார்பன், அட்மாஸ்பியர் பேஸ் பண்ண மாதிரி. எவ்ரிடே சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் டெக்னிக்கலாக சில தமிழ் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் சயின்ஸு ஜாகிரஃபி சிவிக்ஸ் காமர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்படி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும், நிறைய கொடுத்துட்டா கஷ்டமாக இருக்குன்றனால இது கம்மியாக கொடுத்துருக்கேன். மேபி இது நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஒரு நாளில் இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சீக்வன்ஸாக நான் டைப் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி இந்த சின்ன டெஸ்ட்டு முடிச்சுருங்க, ஏன்னா இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட வினாக்கள், டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, மற்ற சிஎஸ்ஆர் யூஜிசி நெட்லேயும் பேப்பர் ஒன்ல வந்திருக்கு, ஈவன் டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் வந்து இருக்கும், நான் செக் பண்ணலை அதான் உண்மை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஆஃப் க்ரீன் கிராஸ் டியூ டு கிராஸ் புல் வந்து ஏன் பச்சையாக இருக்குன்னா அதில் இருக்கிற குளோரோஃபில் தான், குளோரோஃபில்ல மெக்னீஷியன்ற எலமெண்ட் இருக்கும், நான் மெட்டல் இருக்கும், அது அப்புறம் வேறு கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் வந்து ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்னா ஹீமோக்ளோபின் ஹீம் அயன் இருக்குது, அயனுக்குனா ரெட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்து வேறு ஒரு சீக்வன்ஸில் பார்க்கலாம், நிறைய பயாலஜிக்கல் தனியாக பார்க்கலாம், பாட்னி தனியாக பார்க்கலாம், எர்த்து தனியாக பார்க்கலாம், அட்மாஸ்பியர் தனியாக பார்க்கலாம் சரிங்களா, டெய்லி லைஃப் தனியாக பார்க்கலாம், அது கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்குது, கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்து ஒய் ஸ்கை இஸ் ப்ளூ இன் கலர் அப்படின்னு சார் செகண்ட் கொஸ்டின், டெய்ல் ஆஃப் காமெட்ஸ் ஆர் விசிபிள் டியூ டு, வால் நட்சத்திரத்துக்கு எப்படி வால் தெரியுது, வால் நட்சத்திரம் ஏன் வால் இருக்குது அப்படின்னு பார்த்தா டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் சொல்கிறாங்க, ஒளிகளை சிதறல் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிண்டால் எஃபெக்ட்னா தூசு படிமங்கள் ஒளி போகும்போது அது சிதறல் அடிக்கும். அடுத்து ஒய் ஸ்கை இஸ் ப்ளூ இன் கலர் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட், ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் சொல்கிறாங்க, அது என்ன ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னு கீழே ரீசன் இருக்கும். ப்ளூ கலர் வந்து லோ வேவ் லென்த்தில் இருக்கும், ரெட் கலர் வந்து ஹை வேவ் லென்த்தில் இருக்கும். ஸோ லோ வேவ் லென்த்தில் இருக்கிறது ஹையாக ஸ்கேட்டர் ஆகும், ஹை வேவ் லென்த் வந்து லெஸ்ஸாக ஸ்கேட்டர் ஆகும். இது ஏன் சார் அப்படின்னா சன்லைட் பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து சன்லேருந்து வர ஒயிட் லைட் வந்து விப்ஜாரில் இருக்கிற ஏழு கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கேட்டரிங் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மலேரியா இஸ் காஸ்ட் பை, இது எப்படி சார் ஸ்கேட்டர் ஆகுதுன்னு ஒரு சின்ன வீடியோ அப்புறம் நம்ம போட்டுக்கலாம், அது சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட் மாதிரி. சன்லைட் வந்து நம்ம தண்ணி மேலே படுது அப்படின்னா அதில் என்ன ஆகுனா அதுலேருந்து ஒளிகளை சிதறடிச்சு கொடுக்கும், இது அப்புறம் பார்த்துக்கலாம். மலேரியா இஸ் காஸ்ட் பை, மலேரியா வந்து நம்ம எல்லோரும் வைரஸ் நோய் பாக்டீரியா நோய் நினச்சிருப்போம். இந்த கொஸ்டின் ஏன் கேட்குறாங்கன்னா இது வந்து வைரஸ் நோயோ பாக்டீரியா நோயோ கிடையாது, ஒரு ஒட்டுண்ணி நோய் அப்படின்னு தெரியணும், அந்த காரணத்துக்காக இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. மலேரியா இஸ் ஏ நாட் வைரல் டிசீஸ், மலேரியா இஸ் ஏ நாட் பாக்டீரியா டிசீஸ், இட்ஸ் ஏ பேஸ்ட் ஆன் ஏ பாரசைட், தமிழில் வந்து ஒட்டுண்ணிகள் சொல்லுங்கள், பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணியால் தான் மலேரியா வருது ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த நாலேஜ் இருக்கணும், டீச்சர்ஸ்க்கு இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டினே கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹாப்பி, இந்த கிளாஸ் செஷனில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக இப்போது நம்மளுடைய சந்தோஷம் குறைந்த பகுதிக்கு செல்லலாம். இதுதான் டெஸ்ட்டு கொஸ்டின், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பேன், இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதுங்க, இல்லை பாஸ் பண்ணி கூட எழுதிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக வேணும், லெட்டர்ஸ் போல்டாக வேணும் கேட்டிங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் பெரிய போல்டாக 18 சைஸில் வச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லலாம், சில பேர் PDF கேட்டிங்க இந்த மாதிரி அனுப்புங்க, அது நேற்றே நான் அனுப்பிச்சிட்டேன், நான் எஸ்டர்டே கிளாஸ்லேயே 4 டெஸ்ட்டு நடந்திருக்கான PDFs எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டேன். பட் என்னோடய ஐடியா என்னென்னா 30 days டெஸ்ட்டு முடிச்சிட்டப்பறம் 30 days எல்லாமே ஒரே சிங்கிள் PDFல ஃபான்ட்ஸ் எல்லாம் சின்னது பண்ணி ஒரு 5 இல்லைன்னா 10 கொடுக்கலாம் தான் ஆசை. ஏன்னா இப்போ இருக்கிறது நான் உங்களுக்கு போட்டால் ஒரு பேஜுக்கு 18 font சைஸில் இருக்குது, அப்போ நீங்கள் இதுக்கே 4 ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, 5 20 ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அப்போ 10 கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 கிட்டே வந்துடும் உங்களுக்கு, இல்லை 40 கூட இல்லை 400 கூட வந்துடலாம். ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 4 போது உங்களுக்கு 30 வரும்போது 120 கிட்டே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஸோ மந்த் எண்டில் உங்களுக்கு எல்லா தொடக்கி ஆன்சர்ஸும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரே சிங்கிள் PDFஆ 15 அந்த மாதிரி கொடுக்கணும், ஏன்னா ஃபான் சைஸ் சின்னது பண்ணி ரீட் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண கண்டிப்பாக செய்வேன். இது வந்து அடுத்த டெஸ்ட்டுங்க, ஏர்லி மார்னிங் டெஸ்ட்டு 006. இந்த சப்ஜெக்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து தான் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பார்க்க போகிறோம், எஜுகேஷனில் யூனிட் 5 பார்க்கணும். யூனிட் 5 வந்து சைக்காலஜி தாங்க, அது ஒன்றும் கிடையாது, சைக்காலஜி ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் அடல்சன்ஸ் பீரியட் பற்றி பார்க்க போகிறோம், லேர்னிங் இன்சைட்ஸ் பார்க்க போகிறோம், ப்ராக்டிஸ் லேர்னிங் பார்க்க போகிறோம். ஸோ ஆயிஷா இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்ய காத்திருக்கு, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு முடிவு போகுது, நான் உங்கள் ஆனந்த் சார்.
இந்த நாள் இனிய நாளாக அமைய ஆயிஷாவின் சார்பாக வாழ்த்துக்கள்.